குயிஸ் நாம இந்த வீடியோல வரிசை முறை அறிவேன் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே தமிழ் மொழியில வந்து சில வரிசைகள்லாம் இருக்கு. அதாவது இதுக்கு பின்னாடி இதுதான் வரணும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போல ஃபாலோ பண்ணாதான் நம்ம தமிழ் மொழி வந்து ரொம்ப அழகா இருக்கும். நாமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாமா? இப்ப பாருங்க, அ ஆ இ அதுக்கப்புறம் ஐ ஓ ஓ அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த மாதிரி ஓசைகள் மூலமாவே நம்ம என்ன சொல்லி பழகணும், வரிசை மாறி மாறி உச்சரித்து பழகக்கூடாது. ஓகே, இப்போ சொல்லிக்கிட்டே இந்த பட்டாம்பூச்சியை வந்து நம்ம வரிசைப்படுத்துவோம். அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இங்கே ஜாயின் பண்ணிடலாமா? அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இந்த பட்டாம்பூச்சி உங்களை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கு. ஓகேவா? இது அக்கு. அக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆயுத எழுத்து. மூன்று புள்ளிகள், கீழே இரண்டு புள்ளி இருக்கும், அதுக்கு நடுவில் மேலே ஒரு புள்ளி இருக்கும். அப்படி புள்ளி வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னமா அர்த்தம், அக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது ஆயுத எழுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்து எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு முதல் எழுத்தா வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எந்த ஒரு வார்த்தைக்குமே முதல் எழுத்தா ஆயுத எழுத்து வரவே வராது. இந்த மாதிரி நடுவில் தான் வரும். இங்கே பார்த்தீங்களா, எஃகு அஃது எஃகுவால் அப்படின்ற மாதிரி நடுவில் தான் வருமே தவிர்த்து முதல்ல வராது. இது நல்லா தெரிஞ்சுக்குங்க செல்லக்குட்டீஸ். அடுத்தது பாருங்க, ஆயுத எழுத்தை வட்டமிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம் சொன்ன மாதிரி ரெண்டு புள்ளி இருக்கும், அதுக்கு நடுவில் மேலே ஒரு புள்ளி இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது அக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சைடில் இருந்தால் அதுக்கு பேர் அக்கு கிடையாது, இந்த மாதிரி சைடில் இருந்தாலும் அக்கு கிடையாது. இந்த மாதிரி நேராக இருந்தால்தான் அதன் பெயர் அக்கு. ஓகேவா? இப்போ நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.